வணக்கம், இது உங்கள் தமிழ் குடி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக 5 இயர்ஸில் எந்த துறையில் முதலீடு செஞ்சுருந்தோம், எந்த முதலீடுகள் பண்ணியிருந்தோம்னா எவ்வளோ வருமானம் வந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லாஸ்ட்டாக 5 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்மியாக கொடுத்துருக்கக்கூடிய வருமானம் மொதல் பார்த்தீங்கன்னா தங்கம் தான் இருக்கிறதுலே கம்மியாக கொடுத்துருக்கு. லாஸ்ட்டாக 5 வருஷத்தில் மட்டும் இல்லைங்க, இந்த வருஷத்தில் மட்டும் இல்லை, லாஸ்ட்டாக 5 வருஷமும் தங்கத்தில் தான் வருமானம் கம்மியாக கொடுத்துருக்கு. நம்ம தங்கம் தான் வந்து அதிகமான வருமானம் நினச்சிட்ருப்போம், வருமானம் தரும்னு நினச்சிட்ருப்போம், ஆனால் லாஸ்ட்டாக 5 வருஷத்தில் தங்கம் தான் கம்மியாக கொடுத்துருக்கு. சரி, அடுத்து கம்மியான அடுத்து கொஞ்சம் அதிகமான வருமானம் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட் உங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் அது வந்து பிரச்சனை இல்லை. 6.25லேருந்து 6.75 வரை லாஸ்ட்டாக 5 இயர்ஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 6.75, அதாவது கடந்த வருடம், முடிந்த வருடம் 2016. அதுக்கப்புறம் அதிகமாக கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் இருக்கக்கூடிய லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது தான். லாஸ்ட்டாக 5 வருஷத்துலேயே அதான் கொடுத்துருக்கு, 3 வருஷத்துலேயே அதான் கொடுத்துருக்கு, லாஸ்ட்டாக 1 இயர்லேயே அதான் அதிகமாக கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டில் இப்போ லாஸ்ட்டாக 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 12.3% கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக 3 இயர்ஸ் கம்பேரிசன் பார்க்குறப்ப 6.49% கொடுத்துருக்காங்க. இந்த வருடம், அதாவது கடந்த வருடம் பார்த்திங்கன்னா 15.5% வருமானம் கிடைச்சிருக்கு. 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா 15 ரூபா கிடச்சிருக்கு உங்களுக்கு, அதுதான் கணக்கு. இதில் கடைசியாக எது வந்து அதிகமான டாப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்விட்டி டைவர்சிஃபைடு ஃபண்ட் அப்படிங்கிறது தான் டாப்பில் இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் மார்க்கெட்டில் வந்து டாப்பில் இருக்குது. 18% கிடச்சிருக்கு. 3 வருஷத்தில் போட்டிருந்தீங்கன்னா 16% கிடச்சிருக்கும். லாஸ்ட் இயரில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 21% கிடச்சிருக்கும். அதாவது 100 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 21.60 ரூபா உங்களுக்கு வந்து 1 வருஷத்தில் கிடச்சிருக்கும். இதே நீங்கள் பேங்க்கில் போட்டிருந்தீங்கன்னா 6.75 ரூபா தான் கிடச்சிருக்கும். நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 100 ரூபா பண்ணியிருந்தீங்கன்னா அது 10 ரூபா மைனஸ் ஆகிருக்கும், 90 ரூபா தான் இன்றைக்கி இருந்திருக்கும். ஸோ ஓகே, இதுதான் வந்து இந்த வீடியோலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க விஷயம். எப்போவுமே பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லிக்விடிட்டி ஃபண்ட் அதில் வந்து முதலீடு பண்ணலாம். அது வந்து கிராஜுவலான வருமானம் உங்களுக்கு எப்போதும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு நாளிதழ்களில் வந்த அடிப்படையான இதை வச்சு தான் இது நம்ம சொல்லியிருக்கோம், நாணயக்கடனில் வந்து அடிப்படையான இதை வச்சு தான் சொல்லியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.